உன்னை நம்பி பந்த கொடுத்ததுக்கு பிரசித் கிருஷ்ணா மீது அதிருப்தி, அணியிலிருந்து நீக்க வாய்ப்பு. இந்திய அணியில் நிரந்தர இடம் பிடிப்பார் என கருதப்பட்ட பிரசித் கிருஷ்ணா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 4வது T20 போட்டியிலிருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்திய ஆஸ்திரேலிய இணையான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் 3 போட்டிகள் முடிந்துள்ளன. முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்திய அணி 3வது போட்டியில் தோல்வியடைந்துள்ளது. இந்த தோல்விக்கு முக்கிய காரணம் வேகப்பந்து வீச்சாளர் பிரசித் கிருஷ்ணா தான். கடைசி ஓவரில் ஆஸ்திரேலியாவின் வெற்றிக்கு 21 ரன்கள் தேவை என்ற நிலையில் பந்து வீசிய பிரசித் கிருஷ்ணா சரியாக பந்து வீசாததால் ஆஸ்திரேலிய வீரர் மேக்ஸ்வெல் எளிதாக பவுண்டரிகளை அடுத்து ஆஸ்திரேலியாவை வெற்றி பெற செய்துள்ளார். பிரசித் கிருஷ்ணா இந்த தொடர் முழுவதுமே மோசமான பந்து வீச்சு பதிவு செய்து இருக்கிறார். முதல் போட்டியில் 4 ஓவரில் 5 ரன்கள் கொடுத்து 1 விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். 2வது போட்டியில் 4 ஓவர்களில் 41 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். 3வது போட்டியில் 4 ஓவர்களில் 68 ரன்கள் கொடுத்து விக்கெட் எதுவும் வீழ்த்தவில்லை. அவர் 3 போட்டிகளிலும் குறைந்தது ஓவருக்கு 10 ரன்களுக்குமே கொடுத்துள்ளார். அதில் 3வது போட்டியில் ஓவருக்கு சராசரியாக 17 ரன்கள் விட்டு கொடுத்தார். 2வது போட்டியில் அவர் எடுத்த 3 விக்கெட்டுகளை தவிர அவருக்கு சாதகமாக எந்த விஷயமும் இல்லை. 3வது போட்டியில் தன் திருமணம் காரணமாக வேகப்பந்து வீச்சாளர் முகேஷ்குமார் பங்கேற்காத நிலையில் மற்றொரு வேகப்பந்து வீச்சாளர் ஆவேஸ்கான் அணியில் இடம் பிடித்து 4 ஓவர்களில் 37 ரன்கள் கொடுத்து 1 விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். அவருக்கு அடுத்த போட்டியில் வாய்ப்பு கிடைக்கக்கூடும். முகேஷ்குமார் அணிக்கு திரும்ப இருக்கும் நிலையில் அவர் 4வது போட்டியில் அணியில் பங்கேற்பார். மேலும் வேகப்பந்து வீச்சாளர் தீபக் சாகர் அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஆவேஸ்கான் அல்லது தீபக் சாகர் அணியில் சேர்க்கப்பட்டால் ஒரு வேகப்பந்து வீச்சாளர் நீக்க வாய்ப்புள்ளது. அது பிரசித் கிருஷ்ணாவாக இருக்க வாய்ப்பு அதிகம்.